எனக்கான அரசை நான் உருவாக்குறது ஜனநாயகம். 35 சீட்டு வர வேண்டிய இடத்துல 2 சீட்டு ஜெயிச்சவன் முதலமைச்சரா உட்கார்ந்துருக்கான். எப்படி இந்த சூழ்நிலையில தான் உச்ச நீதிமன்றம் மோடியின் தலையில ஒரு இடியை இறக்கி இருக்கு. வணக்கம் தோழர்களே. ஜனநாயகம் இந்த சொல்ல நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க. இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஜனநாயகத்தின் குரல் வலை நெரிக்கப்படுகிறது. ஜனநாயக சக்திகள் ஒன்று திரள வேண்டும். ஜனநாயகம் தான் ஒரு நாட்டின் அடையாளம். இப்படி பல விதமா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கான போராட்டங்களில் ஒன்றிணைந்து நிற்போம், இப்படி எக்கச்சக்கமா கேட்டிருப்பீங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஜனநாயகம்னா அப்படி என்னங்க? மக்கள் தங்களுக்கான அதிகாரத்தை பெறுவதற்கு தங்களுக்கு தானே ஒரு அதிகாரத்தை, ஒரு அரசை உருவாக்கி கொள்வது. எனக்கான அரசை நான் உருவாக்குறது ஜனநாயகம். அப்ப என்ன நடக்கணும்? எனக்கான அரசை நான் நேர்மையா நானே என் சுய புத்தியோட உருவாக்கணும். குடம் கொடுத்தாங்க, காசு கொடுத்தாங்க, மூக்குத்தி கொடுத்தாங்க, அல்லது பெட்டியவே மாத்திட்டோம், உள்ளேயே வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு வீட்டிலேயே துப்பாக்கியை வச்சு மிரட்டணும், அப்படி இல்லையா கட்சிய பாதியில உடைச்சோம், உடைச்சு அவன் 100 கோடி கொடுத்தா, நான் எம்எல்ஏ ஆன பிறகு அவன் கூட போய் உட்காந்துக்கிட்டேன், ஒட்டுமொத்த கட்சியவே காசு கொடுத்து கவுத்திட்டான், 2 சீட்டு ஜெயிச்சான், 2 சீட்டு ஜெயிச்சுட்டு அதிகாரத்துல அவன் தான் முதலமைச்சரா உட்காந்துருக்கான், 35 சீட்டு வர வேண்டிய இடத்துல 2 சீட்டு ஜெயிச்சவன் முதலமைச்சரா உட்காந்துருக்கான். எப்படி? அப்ப இதெல்லாம் ஜனநாயக படுகொலை இல்லையா? அப்ப ஜனநாயக படுகொலை நடக்காம இருக்கணும்னா தேர்தல் ஆணையம் சுயமாக இயங்குகிற அமைப்பாக இருக்கணும். இது இன்னைக்கு நேரத்து இல்லைங்க, பல ஆண்டுகளா கதறிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். அரசியல் சாசன சட்டத்தை எழுதி கொடுக்கும் போதே 324(2)ல இந்த தேர்தல் ஆணையரை நியமிப்பது, இதோட சேர்ந்து அந்த நடவடிக்கைகளை எல்லாம் இவங்க தனித்து ஒரு அமைப்பாக செயல்படுவதற்கான ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. 324 இன்ன வரை பண்ணல, 7 வருஷம் ஆயிப்போச்சு. இதுல கூடுதலா என்ன தெரியுங்களா? தேர்தல் சீர்திருத்தம் வேண்டி பல கமிட்டிகளை நம்மளுக்கு போட்டாச்சு. 1975 தார்குண்டே கமிட்டி, 1990 தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி, அதுக்கு பிறகு பல கமிட்டிஸ். 2015 வரைக்கும் தேர்தல் சீர்திருத்தம் குறித்து அடிக்கடி நம்ம பேசிட்டே இருக்கோம், ஆனால் எந்த முன்னெடுப்புகளையும் நம்ம செய்யல. இந்த சூழ்நிலையில தான் உச்ச நீதிமன்றம் மோடியின் தலையில ஒரு இடியை இறக்கி இருக்கு. இப்படி என்னங்க இடி அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். தேர்தல் ஆணையம் தெளிவா இருந்துச்சுன்னா இந்த உத்தரப்பிரதேசத்துல மொத்தமா வந்து ஏதோ முட்டாய் கொடுக்குற மாதிரி, லட்டு கொடுக்குற மாதிரி தனித்தனியா ஓட்டு பெட்டியை கையிலேயே கொடுத்து விட்டாங்க. அவங்க வந்து ஏதோ அவன் வீட்டுல ஷேர் ஆட்டோல எடுத்துட்டு போறாங்க, 2-வீலர்ல எடுத்துட்டு போறானுங்க, அப்புறம் இங்கிட்டு பாத்தீங்கன்னா அறப்பாடி லாரியில ஏத்திட்டு போறானுங்க. எந்த பாதுகாப்பும் இல்லாம வாக்கு மின்னணு பதிவு எந்திரம், அது பாட்டுக்கு ஆளுக்காளு கையில கோயில்ல பிரசாதம் வாங்கி சுண்டல் வாங்கி தின்ற மாதிரி தூக்கிட்டு போறானுங்க. இந்த வீடியோ எல்லாம் புதிய தலைமுறை வெளியிட்டு இருந்தது நம்ம பார்த்தோம். அது நிரஞ்சன் தோழர் அதை பெரிய பிரத்யேகமாவே அதை எடுத்து நிறைய வெளியிட்டு இருந்தார், அந்த புதிய தலைமுறை ரிப்போர்ட். இப்போ நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் எவ்வளவு மொக்கத்தனமா தன்னுடைய செயல்பாடுகளை வச்சிருந்தது நம்ம தொடர்ந்து பாக்குறோம். இப்ப கூட மகாராஷ்டிரால நம்ம ஏக்நாத் ஷிண்டே என்கிற துரோகியை வச்சு சிவசேனா கட்சியினுடைய அத நிறுவனருடைய பிள்ளை குட்டி பேரம்பேத்தி எல்லாம் தெருவில் தெரியுது. ஆனா அந்த சிவசேனா கட்சியினுடைய கொடி சின்னம் அவங்களுக்கான எல்லா பேரு எல்லாத்தையும் ஏக்நாத் ஷிண்டே என்கிற கைகூலிக்கு தேர்தல் ஆணையம் எப்படி கொடுத்துச்சு? நீங்க முறைப்படி கொஞ்சம் ஆளுகளை காசு கொடுத்து அவன் வாங்கிட்டான்னா, வாங்கினவன் எதை வேணாலும் செய்யலாம்னா, நாளைக்கு காசு இருக்கிறவன் எதை வேணாலும் வாங்கி எதை வேணாலும் செய்வோம், சர்வாதிகாரத்தை கூட கொண்டு வந்து நிப்பாட்டணும். அப்ப இதை தடுக்கணும்னா தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக தனித்து இயங்குகிற, கண்ணில் கடப்பார விட்டு ஆற்ற ஒரு அமைப்பாக இருக்கணும். இதுக்கான தீர்ப்பத்தான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதுதான் எனக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு சூழல். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி பிடிச்சுன்னா, இங்கவா முத சட்டை ஏத்து. என்ன சட்டை ஏத்துனா, இனிமேல்லாம் தேர்தல் ஆணையர் கரல தலைமை தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர அதிகாரமா இருக்கக்கூடிய ஆளுகிற அரசு தனக்கான ஆளை போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் தேர்தல்ல எப்படி வேணாலும் ஊழல் பண்ணிட்டு அவங்க படி தெருவில் திருப்பாங்க. இது வரைக்கும் அப்படிதான் நடந்துச்சு. அப்ப என்ன சொல்லுது உச்ச நீதிமன்றம், இதுவரை நீங்களே அரசே தனக்கான தேர்தல் ஆணையரை போடுவீங்க, அதுல நியாயமே கிடையாது. எப்படி சிபிஐல புலனாய்வுத்துறையினுடைய ஆணையரை நீங்க தேர்வு செய்யும் போது ஒன்றிய அரசு, அதாவது பிரதமர் மந்திரி, எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒருத்தர தேர்வு செய்து பரிந்துரைப்பாங்க, அவருக்கு கையெழுத்து போட்டு விடுவார் குடியரசுத் தலைவர். அப்படிதான் சிபிஐக்கு ஆணையர் நியமிக்கிறோம். இது தேர்தல் எவ்வளவு பெரிய விஷயம், அந்த ஆணையரை மட்டும் அரசாங்கம் தனக்கு கால்வரடி விடுற ஒரு ஆளை தூக்கி தப்புன்னு போட்டா சரியா இருமா? அதுல மாற்றம் வேணும். எப்படி சிபிஐ ஆணையர்கள்
தலைவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்களோ அதை போலத்தான் இனி தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவரும் தலைமை தேர்தல் ஆணையரும் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி மோடி மண்டையில டம்முன்னு போட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியமான இடமா இருக்கு. எதனால இப்படி ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கோம்? வேற ஒண்ணு இல்லைங்க, போன வருஷம் 2022 மே மாசம் அவசர அவசரமா அருண் கோயல் என்கிற ஒரு நபரை தலைமை தேர்தல் ஆணையரா நியமிக்கிறார். இந்த அருண் கோயல் யார் அப்படின்னா, ஒன்றிய அரசினுடைய மோடி அரசினுடைய செக்ரட்டரியா இருந்தவர், செயலாளரா இருந்தவர், மோடி அரசின் செயலாளரா இருந்தவரை அப்படியே தூக்கிட்டு வந்து தேர்தல் ஆணையரா போடுறாரு. இன்னமும் அவருடைய பதவி காலம் இன்னும் ஒரு 7 வாரங்கள் இருக்கிற போதே உடனடியாக ரிசைன் பண்ண வச்சு உடனே வந்த மறுநாளே அவருக்கு கையெழுத்து போட்டு ஆர்டர் பாஸ் பண்ணி தேர்தல் ஆணையத்தின் தலைவர் பொறுப்பை கொடுக்கிறார். இது எப்படி சரியா இருக்கும்? இதுலதான் கேள்வி எழுது. மே 16 இந்த போஸ்டிங் காலியாகுது. எந்த போஸ்டிங்? தலைமை தேர்தல் ஆணையர் போஸ்டிங் முடியுது. அதுல இருந்தவர் வெளியே போறாரு. இப்ப அது வேக்கன்ட் ஆகுது. மே 18, 16, 18 ஒரு நாள் இடையில இந்த ஐயாவை போட்டாங்க. இவ்வளவு வேலை எதுக்கியா? ஒரு தேர்தல் ஆணையம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம், ஒரு நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயம், ஒரு நாட்டின் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய விஷயம், ஒரு நல்ல அரசை உருவாக்குறதுக்கான முயற்சி செய்கிற இடத்துல மக்களுக்கோடு துணை நிற்க வேண்டிய ஒரு விஷயம். பதவி காலம் முடியறதுக்கு முன்னாடியே அவசர அவசரமா ஒருத்தர் ரிசைன் பண்ண வச்சு அப்படியே அவரை தூக்கிட்டு வந்து இங்க போட்டு அப்படியே ஒரு பொறுப்பு கொடுத்து அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு போகுது. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்? இது நாளைக்கு என்ன மாதிரியான பின்விளைவு உருவாக்கும்? யார் இவரு? இவ்வளவு வேகமா ஏன் நியமிக்கப்பட்டாரு என்கிற கோபம் மக்கள் மீது அக்கறை கொண்ட, ஜனநாயகத்தின் மீது அக்கறை கொண்ட லாயர்களுக்கும் பல சமூக செயல்பாட்டுகளுக்கும் வந்துச்சு. அப்ப அவங்க எல்லாருமே உச்ச நீதிமன்றத்துல கேச போடுறாங்க. இது என்ன சாத்தியம், இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு, சீர்திருத்தம் தேவைப்படுகிறது தேர்தல் ஆணையத்திற்குன்னு ஒரு கேச போட்டு விடுறாங்க எல்லாரும் ஆளும் பெருமா. அதுல உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பிரசாந்த் பூஷன், இன்னொரு வழக்கறிஞர் காளீஸ்வரம் ராஜ், இன்னொரு வழக்கறிஞர் கோபால் சங்கர நாராயணன், இவங்க எல்லாம் வழக்க போட்டாங்க. இவங்களோட பல பொதுநல வழக்குகளும் வருது இந்த கேஸ் மேல. அப்ப கடுமையான விவாதம் நடக்குது. இந்த கேஸ உச்ச நீதிமன்றம் எடுத்த உடனே இங்க ஒன்றிய அரசு கதற ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் எடுக்க முடியாது, இது அரசினுடைய முடிவு, இந்த தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு என்பது அரசினுடைய ஒரு செயல்பாடுதான், அரசனுடைய செயல்பாட்டின் ஒரு அங்கம் தான் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு. ரொம்ப அசால்ட்டா பதில் சொல்லிட்டு ஒன்றிய அரசு கதறுது. முதல்ல இந்த கேஸை எடுக்கப்படாது இந்த உச்ச நீதிமன்றம், ஆனா அதை தாண்டி உச்ச நீதிமன்றம் இந்த கேஸை எடுக்குது. பயங்கரமான வாதாட்டம் நடக்குது. அப்ப கடுமையா கோவப்படுறாரு சொலிசிட்டர் ஜெனரல், கடுமையா கோவப்படுறாரு ஒன்றிய அரசின் வழக்கறிஞர்கள், கடுமையா வார்த்தை வித்தியாசமால வர்றாங்க. வாய மூடிட்டு இருங்க, ஒழுங்கா பாருங்கன்ற வரைக்கும் பேசுறாங்க. அவ்வளவு கோவம், ஐயோ அடிமடியில கை வைக்கிறாங்களே. பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல அதுல அவங்க சொல்றாங்க, டிஎன் சேஷன் அவரும் அரசாங்கம் தானே நியமிச்சுச்சு, அவர் நேர்மையா இல்லையா? அவர் நேர்மையா இருந்தாரு, மத்தவங்க நேர்மையா இருக்கணும்ல. அவ்வளவு அவசரமா நீ கொண்டு வரனா உனக்கு லாபம் இருக்கனாலதானே கொண்டு வர. அப்படி பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டது, விவாதங்கள் முடிஞ்சது, தீர்ப்புக்கு தேதி குறிப்பிடல, ஓத்தி வச்சுட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி அந்த தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. இதுல என்ன அப்படின்னா, கே எம் ஜோசப் என்கிற உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமையில 5 பேர் கொண்ட நீதிபதிகள் தான் இதை விசாரிக்கிறாங்க. இந்த 5 பேர் கொண்ட நீதிபதிகள் விசாரிச்சுட்டு ஒரே மனதா ஒரே தீர்ப்ப சொல்லியிருக்கிறாங்க. 5 பேரும் ஒரே தீர்ப்ப சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நிறுத்து, இதுவரை நீங்க ஆர்மி எல்லாம் போதும், அப்படியே ஓரமா நில்லுங்க. என்ன கோரிக்கையை முன் வச்சு இவங்க எல்லாம் பீல் போனாங்களோ, என்ன கோரிக்கையை வச்சு இவங்க எல்லாம் கேச போட்டாங்களோ அப்படியே அதை தீர்ப்பா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதுவரை தேர்தல் ஆணையம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், இப்ப ஒரு வேலை நீங்க பண்ணணும். தேர்தல் ஆணையரை அரசு தனியா நியமிக்க முடியாது. அரசு நியமிக்காமனா வேற யார் நியமிப்பா? பிரதமர், எதிர்கட்சி தலைவர். அப்படி எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிக்கிற வலுவான ஒரு தலைவர் இல்லைன்னா அங்க பெரும்பான்மை கொண்டிருக்கிற ஒரு தலைவர், அவங்களோட சேர்ந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, இவர்கள் கொண்ட உயர்மட்ட குழு பேசி விவாதிச்சு பரிந்துரை செய்வாங்க. அப்படி பரிந்துரை செய்யப்பட்ட ஒரு உத்தரத்தை யாரு, ஜனாதிபதி கையெழுத்து போடணும், குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடுவார், போட வேண்டும். இதையும் தீர்ப்பா சொல்லிட்டாங்க. அதோட இந்த தேர்தல் ஆணையம் தனித்து செயல்பட அதுக்குன்னு பணம் வரவு செலவு அதனுடைய செயல்பாடு எல்லாவற்றையும் ஒரு நிறுவனமாக்கப்பட வேண்டும். அது ஒரு தனித்து இயங்குகிற நிறுவனமா முதல்ல அரசு மாத்தணும். சும்மா அதை குடிச்சு இழுத்துக்கிட்டு தெரியக்கூடாது, கட்டாயமா அதை ஒரு தனித்த நிறுவனமா மாத்தணும். இதை மையமா வச்சு நாடாளுமன்றமும் ஒன்றிய அரசும் சேர்ந்து நீங்க ஒரு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும்
அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கு. இப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஜனநாயகத்தை காப்பாற்றோன்ற பேர்ல தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுக்கிட்டு அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிறாங்க. தவறுதான், அது யார் செஞ்சாலும் தவறுதான், சரிங்களா? அப்ப தனக்கான ஒரு அதிகார வரம்பத்தை தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகமா பயன்படுத்தினாங்கன்னா, ஒருபோதும் விளிம்பு நிலையில் இருக்கிற சாமானிய உழைக்கிற வர்க்கம் அரசியல்ல பங்கேற்கவே முடியாது. பணம் எடுக்கிறவன் பங்கேற்கலாம், இல்லைன்னா வாய் இருக்கிறவன் பங்கேற்கலாம். யார், நம்ம அண்ணன் ஜீமா மாதிரி வாய் இருக்கிறவன் எனக்கு சொல்லலாம், ஊரை ஏமாத்தி பொழைக்கிறவன் சுரண்டி ஏதாவது பண்ணலாம், நம்மள மாதிரி களத்துல நின்று போராடுறவன், சாதாரண உழைக்கிற விளிம்பு நிலை மக்கள் வீட்டுல இருந்து பிறந்த அரசியல்ல ரொம்ப ஆர்வம் இருக்கிற இளைஞர்கள் யாரும் மேல வர முடியாது. அப்ப தேர்தல் ஆணையம் வலிமையாக சிறப்பாக தன்னிச்சையாக செயல்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப தேர்தல் ஆணையம் சிறப்பா தன்னிச்சையா செயல்படணும்னா அது ஒரு தனி பாடியா இருக்கணும், அதுக்கு ஒரு தனித்த அதிகாரத்தை கொடுக்கணும், அதை அரசு கட்டுப்படுத்த கூடாது. அதுதான் தேர்தலின் போது அரசை கட்டுப்படுத்துவதா இருக்கணும். ஒருவேளை இந்த சட்டம் நிறைவேற்றப்படுமானால் 2024 மோடிஜி கண்ணில் கொஞ்சம் கடப்பரை விட்டு ஆட்ட முடியும், இந்த பெரிய ஆட்டத்தை ஓரளவுக்கு அடக்க முடியும். மேபி நல்ல ஒரு தலைவர் வந்துட்டாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா பிடிச்சி கட்டி உக்காரிய அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த மகிழ்ச்சியில தான் தொடர்களே சொல்றேன், ஒரு நல்ல தீர்ப்பு, நீதிமன்றங்கள் இப்படியான தீர்ப்புகளின் மூலமாக மக்களுக்கு ஒரு சிறு ஆறுதலாகவும் ஒரு பெரும் நம்பிக்கையாகவும் இருக்கு.